ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் என்ன சொல்றதுனே தெரியல. பேபி பண்ண வேலையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, கடையில போயிட்டு வேலை மணிட்டு வந்து பெயிண்டிங் ப்ரஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு முகத்துல பெயிண்ட் அடிக்கிறதுக்காக. இங்க பாருங்க, குட்டி பசங்க எல்லாம் ஜொப்பு ஜாமம் வச்சு விளையாடும்ல, அவங்க வந்து மேக்கப் செட்டு மேக்கப் எல்லாம் போட்டு விளையாடுவாங்கல்ல, சோ அது மாதிரி வந்து வாங்கி வந்து வச்சிருக்காரு பேபி. குட்டி குட்டியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அழகா இருக்கு. இதை வச்சு பேபி எனக்கு வந்து மேக்கப் போட போறாராம். இந்த டப்பாலாம் பார்க்க நல்லா தான் இருக்கு, உள்ள இருக்க பொருள் தான் வந்து கலர் கலரா இருக்கு. அதெல்லாம் மூஞ்சில போட்டா எப்படி இருக்கும்னு தெரியல. பேபி வந்து எனக்கு மேக்கப் போட்டு விட போறேன்னு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் பேபிக்கு மேக்கப் போடுமா? அதுவும் நானே போட்டா கூட பரவாயில்ல, இவர் எனக்கு போட்டு விட போறாராம். இங்க பாருங்க, இது ஒரு கலரு, அது உள்ள வந்து ஃபவுண்டேஷன் இருக்கு. இது ஃபவுண்டேஷனா? அடிச்சிருவோம். என்ன கொடுமை பண்ண போறாரோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, என் முகம் பார்க்க வந்து பார்த்தேன்னா இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சோ இந்த மேக்கப்லாம் போட்டு முடிச்சப்புறம் எப்படி வேற லெவலா இருக்குதுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா இல்ல இப்ப இருக்கிற முகமே வந்து பரவாயில்லையான்னு பார்த்து சொல்லுங்க. பயந்துகிந்து பாதிலே ஓடிட போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலா மேக்கப் போடுறோம், நம்ம ஜாலியா என்ஜாய் பண்றோம். என்ஜாய் பண்ண போறேன். நான் என்ஜாய் பண்றது தான் பேபி வாங்கிட்டு வந்தேன். இங்க போலாம்னு இருக்கேன். இங்க பாருங்க, ஆல்ரெடி வந்து மேக்கப் மேக்கப்னு சொல்லி ஒரு ஐட்டம் காஜல் மஸ்காரா ஐலைனர் இது எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. வாங்கிட்டு வந்து கொடுத்து கண்ணுல எல்லாம் கோலம் கோலம் போட்டு அதை பார்த்த ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் ஆல்ரெடி. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா பிட்டிங் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. கலர் கலராக கலர் கோலமாவு வாங்கிட்டு வந்திருக்காரு இந்த டைம். கலர் கோலமாவு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்திருக்கேன். லிப்ஸ்டிக் லாஸ்ட் டைம் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்தாரு, அது நல்லாவே இல்லை. அதனால இப்போ போயிட்டு நல்ல பிராண்டட லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். லக்மீல வாங்கிட்டு வந்திருக்கேன். லக்மி இல்ல லாக்மி அப்படிதான் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, இது நல்லா தான் இருக்கு, ஆனா போட்டா எப்படி இருக்குன்னு தெரியல. ஏதோ தெரியல, போட்டு பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேபிக்கு வந்து மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். மேக்கப் போடும்போது பேபிக்கு கண்ணாடி காட்டவே கூடாது. மேக்கப் போட்டு முடிச்சுட்டு நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேபி காட்டுறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா, மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பிக்க போறேன். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். அது மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து மேக்கப் போட போறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ள வந்து ஒரு பஞ்சு இருக்கு குழந்தைங்களுக்கு பவுடர் அடிக்கிற மாதிரி. இதை வச்சுதான் பேபிக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேக்கப் பண்ண போறேன். இது நல்லா சாஃப்டா இருக்கு, சூப்பரா. ஆனா குட்டியா கொடுத்துருக்காங்க குடு. இததான் தொட்டு தொட்டு அடிக்கணும்னு நினைக்கிறேன். பாப்பா வருது, அதுல வருது வருது வருது. கண்டுபிடிச்சிட்டேன் பேபி, நான் சூப்பரா அடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பெயிண்ட் இது பவுடர் தான் பா பேபி. பவுடர் தான் இது. அதான் பவுடர் தான், வேற ஒண்ணும் கிடையாது. அதான் ஃபவுண்டேஷன் பவுடர்னு நினைக்கிறேன், லிக்விடு மாதிரி இருக்கும். அதுவெல்லாம் தொட்டு தொட்டுலாம் வைக்கிறாங்க. இவருக்கு மேக்கப் ஐட்டமே வாங்க தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யூடியூப்பில் பார்த்தா எல்லாரும் இவ்வளோ பெரிய வாட்டர் பாட்டில் மாதிரி எதோ வச்சுறாங்க, ஸ்ப்ரே பண்ணுறாங்க, இப்படி இப்படி பண்ணுறாங்க, புள்ளி புள்ளியாக வைக்கிறாங்க, மூக்கில் கோடு போடுறாங்க, கண்ணத்தில் இப்படி கோடு போடுறாங்க, என்னதோ பண்ணுறாங்க. இவர் ஒரு சொப்பு ஜாமா வாங்கினது குத்து நான் மேக்கப் போட போகிறேன்னு சொல்கிறாரு. ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்ச மேக்கப் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள் நீங்கள். அடுத்து வந்து
கண்ணுக்கு கலர் அடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கண்ணை மூடிக்க, கண்ணுக்கு ஏதாவது கலர் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணுக்கு அடிச்சாச்சே, அடுத்து கொஞ்சோண்டு கீழே பக்கமாக அடிக்கணும்ல. மேல கொஞ்சம் அடிச்சோம் கண்ணு மேல, கொஞ்சம் கீழே அடிச்சோம். நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டா அடிக்கிறேனா இல்லையான்னு சொல்லிட்டு. கீழே அடிக்க மாட்டாங்க சார், கீழே அடிக்க மாட்டாங்க சார், பரவாயில்ல. அதனால பேபியை விட்டுறேன். அடுத்து வந்து பேபிக்கு இன்னொரு மேக்கப், கண்ணுக்கு மேக்கப் போட்டாச்சு, கண்ணுக்கு வந்து மேல போட்டாச்சு. அடுத்து வந்து பேபிக்கு இன்னொரு மேக்கப், நீ கண்ணை முடிக்கிறதோ இல்லை கண்ணை திறந்துக்கிறதோ உன் விருப்பம், எது வேணா பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போற? கேட்ட ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஓரளவுக்கு மேக்கப் போட்டாச்சு. அடுத்து வந்து பேபிக்கு லிப்ஸ்டிக் கொடுத்துடலாம். ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்ப்போம். தெரியாத போதும், நீங்க போட்டு பண்ணிக்க. பயங்கரமா மேக்கப் போட்டாச்சே, அவ்வளவுதானே மையா? இதானா பென்சில், ஐப்ரோ பென்சில் இதானா? இதான் பென்சில் ஃப்ரெண்ட்ஸ். ஐப்ரோ பென்சில் வச்சு ஐப்ரோக்கு கலர் பண்ணிடுவோம். எனக்கு ஆல்ரெடி முடி நிறைய தான் இருக்கும், நீ போட்டு அழுத்தி அழுத்தி போட்டு ரொம்ப இது பண்ணாத. ஓகே, அந்த பக்கம் சரி. இது என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், கண்ணில் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். ஓகே வெறும் வெள்ளையா தான் தெரியும் நினைக்கிறேன், தெரியாது. அதனால உங்களுக்கு போட்டோ எடுத்து காட்டுறேன் பேபி, வேற லெவலா மேக்கப் போட்டேன் நானு. ஆமா, கண்ணாடி கட்டினேன், அதனால பார்த்து சொல்லணும். என்ன போட்டேன்னே எனக்கு ஒன்றும் தெரில. இன்னும் ஐலைனர் இருக்குது, மஸ்காரா இருக்குது, மேலே போடுறதுக்கெலாம் எதுவுமே போடவே இல்லை. இந்த பவுடர், புது பவுடர் வாங்கி வரவே அது மேலே ஃபுல் ஃபோக்கஸில் இருக்காருன்னு நினைக்கிறேன். மேபி ஆசைப்படுது, மஸ்காரா போட்டுருவோம். வேணாம் வேணாம் வேணாம், நீ போட்ட வரைக்கும் போதும் மேபி. கண்ணாடி வச்சு பேபிக்கு காட்டுவோம், பேபியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம். நல்லா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? என்னடா சிச்சிங்க போற, கண்ணாடி தரேன்டி நானே ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி எடுத்துட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், பேபிக்கு வந்து நான் போட்ட மேக்கப்பை வந்து ரிவல் பண்ணுவோம், காட்டுவோம் பேபியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது பார்க்கலாம். நான் பேபி, நான் நல்லா மேக்கப் போட்டிருக்கலான்னு பார்த்துட்டு சொல்லு. செங்கமுட்டி கல்லுக்கு எழுச்ச மாதிரி இருக்குது லிப்ஸ்டிக், வாயில மட்டும் போடணும், இது ஃபுல்லா போட்டு வச்சிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்ட மேக்கப் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. என்னோட மேக்கப் எப்படி இருக்கு? என்ன எவ்வளவு மோசமா ஆக்கி வச்சிருக்காரு பாருங்க. நாளைக்கு இவர் என்ன பண்ணானா, அவரு தாடி எல்லாம் நல்ல காட்டு தாடி மாதிரி வளர்ந்துருக்குல, எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்டு நான் அவருக்கு மேக்கப் போடுறேன். நான் மேக்கப் போட்டு அவரை பல பலன்னு ஒரு ஹீரோ மாதிரி, மாடல் மாதிரி ஆக்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன்.
ஸோ என்ன எப்படி செஞ்சாலும் அதே மாதிரி அவரு செய்யணும், வச்சு செய்யணும். அதுதான் எனக்கு ஆசை. நாளைக்கு அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூ எல்லாம் வாங்கிட்டு வந்துச்சா? பூ வைக்கிறியா? ஆமா பேபி, பூ வாங்கிட்டு வந்தேன். இரு, நீ நான் வச்சு விடணுமா? மேக்கப் போடுறவங்க எல்லாமே தான் பண்ணணும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேக்கப் போடுறதுக்கு ஒரு பூலாம் வாங்கி வந்தாரு, ஆனா பூ வந்து வச்சு விடல. எப்படி இருக்கு மட்டும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இந்த எல்லாத்தையும் நானே மேக்கப் வந்து போட்டு ஒரு வீடியோல வந்து அழகா காட்டுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்லயே கிளிக் பண்ணிக்கங்க. டாடா பை.